ஓம் சாந்தி இரண்டு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அவ்வக்த பாப்தாதா மதுபன் ஆன்மீக ஸ்திதியை பகுத்தறிவது இன்று பாப்தாதா ஒவ்வொருவரின் ப்ரொஜெக்டர் ஷோவையும் பார்த்து வருகின்றார்கள் நீங்களும் ப்ரொஜெக்டர் ஷோவை காட்டி வருகிறீர்கள் சித்திரங்களை காட்டும் அந்த ப்ரொஜெக்டர் எது அது உங்கள் ஒவ்வொருவரின் கண்களும் ப்ரொஜெக்டர் ஆகின்றன இந்த ப்ரொஜெக்டர் மூலமாக உலகிற்கு எந்த சித்திரங்களை காட்ட முடிகிறது அது விஞ்ஞானத்தின் ப்ரொஜெக்டர் இது ஈஸ்வரிய சக்தியின் ப்ரொஜெக்டர் எவ்வளவு ப்ரொஜெக்டர் சக்தியுடையதாக இருக்கிறதோ அவ்வளவு சித்திரங்களும் தெளிவாக இருக்கும் இவ்வாறே குழந்தைகளான உங்களுடைய இந்த திவ்ய நேத்திரங்கள் எவ்வளவு தெளிவாக அதாவது ஆன்மீகம் நிறைந்துள்ளதாக இருக்கிறதோ அவ்வளவே குழந்தைகளான உங்களுடைய கண்கள் மூலமாக சில சித்திரங்களை பார்க்க முடியும் ப்ரொஜெக்டர் மூலமாக எவ்வாறு தெளிவாக தெரிகிறதோ அவ்வாறே இவை காட்சி தரும் ஆகவே இந்த கண்கள் மூலமாக பாப்தாதா மற்றும் இந்த படைப்பின் ஸ்தூல சுட்சும மற்றும் மூலவதனம் ஆகிய மூன்று உலகங்களையும் காட்ட முடியும் எவர் உங்கள் முன்னிலையில் வந்தாலும் உங்களுடைய இந்த கண்கள் மூலமாக சகல சாட்சாத் அடைய முடியும் எவ்வளவுக்கு எவ்வளவு லைட் பிரகாசமாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு சித்திரங்களும் தெளிவாக இருக்கும் அந்த பல்ப் எத்தனை பவர் அதை பாப்தாதா எவ்வாறு பார்க்கின்றார் என்பது உங்களுக்கு தெரியுமா உங்களுடைய பல்ப் எவ்வளவு பவர் உடையது என்பதை பார்த்தீர்களா என்னுடைய ஒளியின் சதவிகிதம் எவ்வளவு அது எந்த வகையானது என்று அறிந்துள்ளவர்கள் கருத்தை உயர்த்தவும் நம்முடைய ஆத்மா எவ்வளவு சக்தியுடையது என்பதை எதன் மூலமாக அறியலாம் ஒளியின் சிறப்பு என்ன ஒரு பொருளையும் உள்ளவாறு தெளிவாக காட்டுவதே ஒளியின் குணம் இருட்டில் ஒரு பொருளும் தெளிவாக தெரியாது ஆகவே தெளிவற்றதை தெளிவுபடுத்துவது ஒளியின் குணமாகும் இவ்வாறே உங்களுடைய ஒளியின் சதவிகிதத்தை அறிய முடியும் ஒன்று உங்களுடைய புருஷார்த்தத்தின் வழி தெளிவாகும் அதாவது லைன் கிளியர் இரண்டாவது உங்களுடைய எதிர்காலத்தின் அந்தஸ்து பதவியையும் தெளிவாக காணலாம் மூன்றாவது எவருக்கு சேவை செய்கிறீர்களோ அவருடைய ஒளியும் சக்தியுடன் விளங்கும் இதனால் அவருக்கும் தமது பாதை எளிதாகவும் தெளிவாகவும் தெரியும் அவரும் தன்னுடைய புருஷார்த்தத்தில் சகஜமாக முன்னேறி வர முடியும் அவர் சென்றடைய வேண்டிய இடத்தையும் தெளிவாக பார்ப்பார் அவ்வளவு ஒளியின் சதவிகிதம் அதிகமாக இருக்கும் இவ்வாறே சகல விஷயங்களையும் அவர் தெளிவாக காண முடியும் ஒளியின் சதவீதம் குறைவாக இருந்தால் அவருடைய புருஷார்த்தம் தெளிவாக இருக்காது எவருக்கு பாதையை காட்டுகிறாரோ அவரும் தமது பாதை மற்றும் குறிக்கோளை அறிய முடியாது எவருடைய ஒளி சக்தி மிகதாக இருக்கிறதோ அவர் தாமும் குழப்பமடைய மாட்டார் மற்றவரையும் குழப்பத்திற்கு உள்ளாக்க மாட்டார் எவருக்கு நீங்கள் சேவை செய்கிறீர்களோ அவருடைய புருஷார்த்தம் தெளிவாக இருப்பதிலிருந்து உங்களுடைய ஒளி எப்படிப்பட்டது என்பதை அறியலாம் பாதை தெளிவாக இல்லையில் உங்களுடைய ஒளியின் சதவிகிதம் குறைவானது என்பது தெளிவாகிறது சிலர் தாமும் ஒவ்வொரு அடியிலும் அடி வாங்குகின்றனர் அவருடைய படைப்பும் அவ்வாறே காணப்படுகிறது நாம் ஒவ்வொருவரும் மாஸ்டர் படைப்பவர் ஆகவே மாஸ்டர் படைப்பவர் தமது படைப்பிலிருந்தும் தமது ஒளியின் சக்தியை உணரலாம் விதைக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் விதை சக்திசாலியாக இல்லையில் சில மலர்களும் பழங்களும் உருவாகலாம் ஆனால் அவை ஏற்றுக்கொள்ள தகுதி வாய்ந்தவையாக இருக்காது அழகான நறுமணம் கமழும் மலர்களையே மற்றவர்கள் வாங்குவார்கள் அல்லவா விதையை சக்தி மிக்கதாக இல்லையில் அதிலிருந்து விளைபவை ஏற்றுக்கொள்ள தகுதியுடையதாக இருக்காது ஆகவே உங்களுடைய ஒளியின் சதவிகிதத்தை அதிகரியுங்கள் உங்களுடைய ப்ரொஜெக்டர் ஷோ சேவை செய்து வருவதைப் போலவே உங்களுடைய நெற்றியின் கண்களும் தினசரி சேவை செய்து வர வேண்டும் எவர் உங்கள் முன்னிலையில் வந்தாலும் சித்திரங்களை உங்களுடைய கண்களில் காண்பார்கள் அந்த கண்களை பார்க்கும்போது புத்தி யோகத்தின் மூலமாக அநேக சாட்சா்காரங்கள் கிடைக்கும் இத்தகைய சாட்சாத்கார மூர்த்தியாக உங்களை உருவாக்க வேண்டும் யார் சதா சாட்சி ஸ்திதியில் நிலைத்திருக்கின்றாரோ அவர்தான் சாட்சா்கார மூர்த்தியாக ஆக முடியும் அவருடைய கண்கள் ப்ரொஜெக்டர் ஷோவை போன்று செயலாற்றும் அவருடைய நெற்றி சதா பிரகாசத்துடன் காணப்படும் ஹோலி பண்டிகைக்கு பிறகு சிலைகளை உருவாக்குகிறார்கள் அல்லவா தேவதைகளை அலங்கரித்து நெற்றியில் பல்ப் பிரகாசிக்கும்படி செய்கின்றார்கள் இவ்வாறு ஏன் செய்கின்றனர் அது எக்காலத்தின் நினைவு சின்னம் இந்த காலத்திற்கானதுதான் பிறகு உங்களுடைய நினைவு சின்னத்தை உருவாக்கி வருகிறார்கள் ஆகவே ஒவ்வொருவரின் நெற்றியிலும் ஒளி காணப்பட வேண்டும் வினாஷ காலத்திலும் இந்த ஒளி உங்களுக்கு மிகுந்த உதவி செய்யும் கெட்ட எண்ணத்துடன் சிலர் உங்களை அணுகுவார்கள் அவர்கள் இந்த உடலை காணாமல் பிரகாசிக்கும் அந்த பல்பையே காண்பார்கள் மிக பிரகாசமான ஒளி கண் கூச செய்யும்போது சிறிது நேரத்திற்கு வேறு எதையும் காண முடியாது அவ்வாறு உங்கள் கண்கள் ஒளி மிகுந்த பிரகாசமாக இருந்தால் உங்களுடைய தேகத்தை பார்த்தாலும் அது அவர்களுடைய பார்வையில் படாது தேகத்தையே காண முடியாவிட்டால் அவர்களுடைய தமோகுண திருஷ்டி மற்றும் மனோபாவம் அழிந்துவிடும் இத்தகைய பரீட்சைகள் வரப்போகின்றன சகலவிதமான பரிஸ்திதிகளையும் கடந்து செல்ல வேண்டும் இந்த குழுவிற்கும் வேடிக்கையான ஒரு பெயர் சூட்டப்பட்டுள்ளது இந்த விஷயத்தின் மீது இன்று சூக்ம வதனத்தில் ஒரு உரையாடல் நடைபெற்றது மூத்த சகோதரிகள் பாப்தாதாவின் கரங்கள் இந்த ஆசிரியைகள் அவருடைய கால்கள் என்று விளையாட்டாக சிலர் குறிப்பிட்டனர் ஆகவே பாப்தாதா வேடிக்கையாக மூத்த சகோதரிகள் ஹெட் அதாவது தலை மற்றவர்கள் கைப்பிடி ஹேண்டில் என்று குறிப்பிடுகிறார் ஒரு மோட்டார் இந்த கைப்பிடி இலையில் வேலை செய்யாது கைப்பிடி மூலமாகவே ஒரு மோட்டாரை ஸ்டார்ட் செய்ய முடியும் இவ்வாறே இந்த ஹெட்டும் கைப்பிடி மூலமாகவே சேவை செய்ய முடியும் ஆகவே இந்த குழு கைப்பிடி குழுவாகும் இந்த கைப்பிடி குழு இல்லாமல் ஹெட் எக்காரியத்தையும் செய்ய முடியாது முதல் முதலாக யார் வந்தாலும் அவரை ஹேண்டில் செய்வது இந்த ஹேண்டில் தான் ஆகவே உங்களுக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கிறது கைப்பிடியாகிய நீங்கள் இல்லையில் சேவை நடைபெறாது ஆனால் இந்த கைப்பிடி ஒருபோதும் ஹெட்டை கட்டுப்படுத்த முயலக்கூடாது ஹெட்டுக்கு கரங்களாகவே நீங்கள் இருந்து வர வேண்டும் பாப் வலது கரங்களும் இருக்கிறார்கள் இடது கரங்களும் இருக்கிறார்கள் வலது கரத்திற்கு அதிக பலம் இருந்தாலும் அது கரம் தான் சிரமாவதில்லை எவ்வாறு ஹேண்டில் செய்ய வேண்டும் எவ்வாறு பாப்தாதாவிற்கு வலது கரம் ஆவது என்பதை நீங்கள் அறிவதற்காக இங்கு வந்திருக்கிறீர்கள் இக்குழுவில் உள்ள ஒவ்வொருவரும் அதிசயத்தை நிகழ்த்த வல்லவர்கள் சேவையில் வெற்றியை ஏற்படுத்த முடியும் சேவையில் வெற்றிக்கான இரு விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் அனைத்திலும் சகயோகிகள்தான் இருப்பினும் சேவையில் வெற்றியை அடைவதற்கு நிமித்தமாக இருப்பது இந்த குழு இதற்காக இரு விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் குறி மற்றும் நடை இந்த குழுவில் இந்த இரு சிறப்புகளும் இருக்க வேண்டும் நீங்கள் குறி பார்ப்பது சரியாக இருந்தால் ஒரே அடியில் மற்றவரை உயிருடன் இறக்கச் செய்ய முடியும் ஒரு சிறந்த குறி பார்த்து சுடுபவர் ஒரே தோட்டாவினால் குறியை சரியாக வீழ்த்த முடியும் ஆனால் இதை அறியாதவர் பலமுறை சுட வேண்டியிருக்கும் உங்களுடைய ஸ்திதியும் உங்களுடைய நடையும் சரிவர இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய சேவையும் வெற்றி பெறும் ஆனால் சில நேரங்களில் நடை குறைந்து விடுகிறது சில நேரங்களில் சேவையில் கவனம் குறைகிறது அப்படி இருக்கவே கூடாது இரண்டும் சரிவர இருக்க வேண்டும் நீங்கள் நன்கு சேவை செய்கிறீர்கள் ஆனால் இப்போது சேவையில் எந்த சிறப்பை கொண்டு வர வேண்டும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு சங்கல்பமும் சேவையிலேயே அதாவது தனக்காகவோ அல்லது மற்றவருக்காகவோ ஈடுபட்டிருந்தால்தான் அவர் சேவை புரிய முடியும் என்று கூற முடியும் ஆகவே சர்வீசபிள் என்றால் சமயம் மற்றும் சங்கல்பம் ஆகிய இரண்டும் சேவையில்தான் ஈடுபடுத்தப்பட வேண்டும் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவர் என்றால் கட்டளைப்படி நடந்து வருபவர் என்று பொருள் ஆகவே முக்கியமான கட்டளையாவது நிரந்தரமாக நினைவில் இருந்து வாருங்கள் என்பதே ஆகும் இந்த கட்டளைப்படி நடக்காவிட்டால் இதை என்னவென்பது இந்த கட்டளையை எந்த அளவு நடைமுறைப்படுத்துகிறீர்களோ அந்த அளவு பிரத்யமான பலன் கிடைக்கும் புருஷார்த்தம் செய்து வரும்போது நீங்கள் சம்பூர்ண ஸ்திதியை அடைவதற்கு இடையூறாக எந்த தடை வருகிறது முக்கியமாக வீண் எண்ணங்கள் இதிலிருந்து தப்பிக்க என்ன செய்ய வேண்டும் மனம் மற்றும் உடல் மூலம் ரெஸ்ட் எடுக்கக்கூடாது மேலும் ரெஸ்ட் எடுக்கவில்லை என்றால் எதுவும் வேஸ்ட் ஆகாது இரண்டாவது உங்களை எப்போதும் கெஸ்ட் என்று கருதுங்கள் கெஸ்ட் என்று கருதினால் ரெஸ்ட் எடுக்க மாட்டீர்கள் மற்றும் சமயம் சங்கல்பம் எதுவும் வேஸ்ட் ஆகாது இதுவே மிக எளிய வழியாகும் பிறகு இறுதி நாளில் உங்கள் அனைவரின் நெற்றியில் உள்ள பல்ப் எவ்வளவு சக்தியுடன் இருக்கிறது என்பதை பார்க்கலாம் சக்தியுடன் இருந்தால் மாயை இந்த சக்திக்கு முன்னிலையில் வருவதற்கு தைரியம் இருக்காது இந்த சக்தி மிகுதியாக இருந்தால் எவரும் உங்களை எதிர்கொள்ளவும் முடியாது இத்தகைய சக்தியுடன் நீங்கள் விளங்க வேண்டும் நீங்கள் சர்வீசபிள் ஆனால் இப்போது சக்தி மிக்கவர்களாக ஆக வேண்டும் நீங்கள் ஆக்டிவ் இப்போது அக்யூரேட் ஆகுங்கள்

बाप को याद दो तो ये वैसा मिलेगा तो शाला